ஃபெனடிகல் ப்ராஸ்பெக்டிங், இதில் வந்து நம்ம ஏதாவது கஸ்டமர் பார்க்க போகிறோம், மெயினாக முக்கியமான ஒரு பெரியாளை பார்க்க போகிறோம். அந்த நேரத்தில் வந்து கேட் கீப்பர் இருப்பாங்களா, அவங்களோட அசிஸ்டண்ட்டு, ரிசப்ஷனிஸ்ட்டு, அவங்க ஊடில உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப தடங்களாக இருப்பாங்க. அவங்கள தாண்டி அந்த முக்கியமான ஆளை பார்க்கணுன்னா என்னெல்லாம் வழி அப்படின்னா அதுக்கு ஏழு வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாலு அவங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். உண்மையாக இருங்க, அவங்க அவங்கள லைக் பண்ணுற மாதிரி இருங்க, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருங்க, அது கூட கொஞ்சம் ஜோக்கு இருக்கணும். இவங்களெல்லாம் தாண்டி ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா இவங்கள்ட்ட எப்பவுமே பேசும்போது ரெண்டு தடவை ப்ளீஸ் போடணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை ப்ளீஸ் போடணும். ட்ரான்ஸ்பரண்ட்டாக அவங்கள வந்து இதனால உண்மையாக இருங்க, அவங்க கூட என்ன ஃபேக்ட்ருங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க கூட கனெக்ட் பண்ணுங்கள், பிகாஸ் அவங்களும் ஹியூமன் பீயிங். ஸோ அவங்க கூட கனெக்ட் பண்ணும்போது அவங்கள பிடிக்கும், அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க. இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வந்துட்டு திரும்ப அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவரை மீட் பண்ணும், உனக்கு அன்னைக்கே வேண்டான்னு சொல்லும்போது அன்றைக்கே வந்து அப்படி சொல்லும்போது, இல்லை இன்றைக்கி நான் நிறைய பேர் பார்க்கல, வேண்டாம் வேண்டான்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலை, அதனால் உங்கள்கிட்ட ரெண்டு கோட்டா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி சொல்லும்போது சிரிச்சிருவாங்க. இல்லை அன்னைக்கு போதுமானவர் என்கிட்ட வேண்டான்னு சொல்லலை, அதனால் உங்கள்கிட்ட திரும்ப வந்தேன், நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்களா அதனால் அப்படின்னு அந்த மாதிரி சிரித்து அவங்கவுங்க கூட அதை ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. கடைசியாக வந்து டோட்டல் கேமே சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு, அசிஸ்டண்ட்டு, கேட் கீப்பர்ஸ் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வேலைக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக வருவாங்க, லேட்டாக வருவாங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து தான் வருவாங்க அந்த மாதிரி. ஆனால் பாஸ் வேலை பார்க்குற லீடர்ஸ் அவங்களாம் எப்பவும் காலையிலே 8 மணிக்கு ஆஃபீஸ் அதுக்கு முன்னாடி வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் டைமை மக்கள் டயத்தை விட முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணிடுங்க, அப்போ இவங்ககிட்ட தப்பிடலாம் அப்படி சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இவங்க எங்கெங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எங்கே மீட் பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறது, அவர் எங்கேயாவது கடைக்கு போகிறது, அல்லது அவர் எங்கெல்லாம் சுத்த போகிறாரோ அந்த இடத்த மீட் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டே இருக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் தனியாக தான் சுற்றுவார் இல்லையா. அந்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க, அவங்களுக்கு மெயில் அனுப்புங்க. சம்டைம்ஸ் வந்து மெயில் வந்து அசிஸ்டன்ட் பார்க்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவும் சில நேரம் அவர் தனியாக தான் வச்சுருப்பாரு, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கலாம். கடைசியாக சொல்கிற பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து கையால் லெட்டர் எழுதுங்க அப்படி சொல்லி, ஏதாவது அவங்களுக்கு ஒரு பாராட்டு இருக்கும்களா, அதை நீங்கள் பாராட்டு எழுதி அனுப்புவீங்க அப்படி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களை தடுக்கிறதுக்கு, அவங்களோட மீட் பண்ணுறதுக்கு யாருமே உங்களை தடுக்க முடியாது. ஊடில் உள்ளவங்க யாரும் தடுக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கள ஸ்கிப் பண்ணி யார்கிட்ட மெயினாக டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சேர்ந்துலாம். ஏங்க, இஃப் யூ ஆர் வெரி ஹானஸ்ட், உண்மையாக இருந்தீங்க, பொலைட்டாக இருந்தீங்க, பொலைட்னா பணிவாக பேசுகிறீங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள மதிக்கிறீங்க, மதிக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க, அது கூட ரொம்ப முக்கியமாக ஆட் பண்ணுறது வந்து ஹியூமர், ஜோக்காக ஜோவியலாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க கூட கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னிக் படிச்சுட்டா எங்கேயுமே யாரும் நம்மளை தடுக்க முடியாது முக்கியமான ஆளை மீட் பண்ணதில். ஒரு ப்ரோக்ராம் சார்ந்தது பார்க்கும்போதே நான் இது நம்ம தேடனது இதுதான் முக்கியமான, இதுவும் ஒரு களம், இங்கே தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஆல்ரெடி வந்து என்னுடைய பிஸ்னஸ் ஒன்று ப்ளஸ் இந்த சாருடைய இது ஒன்று இதில் எனக்கு வந்து செலக்ட் ஆகிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதம் நடக்க போகிற ப்ராஸ்பெக்டிங் அன்லிமிட்டட் ப்ராஸ்பெக்டிங் இருக்கலாம், அதில் வந்து இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் அதில் பார்ப்போம். நீங்கள் மக்களோட கலந்து பேசுகிறதும் கூட்டிகிட்டு போகிறதும் நம்மளை யாரும் தடுக்காமல் பிடிச்ச மாதிரி நம்ம பிஸ்னஸ் அவங்ககிட்ட எப்படி சொல்லணும், அவங்க கூட எப்படி கனெக்ட் ஆகிறது, அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்கு காண்டாக்ட் ஒரு சிக்கலே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து நம்ம கூட மக்கள் பேசுகிறது தடுக்கவே கூடாது. மக்கள் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கணும், பழகிட்டே இருக்கணும், அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கணும். எக்கச்சக்க காண்டாக்ட்ஸ் அவங்கள எப்படி மெயின்டைன் பண்ணி அவங்கள இருக்கணும், அன்லிமிட்டட் ப்ராஸ்பெக்டிங். இந்த செமினாரில் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், செமினாரில் மீட் பண்ணலாம்.